நமக்கு கவனம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோமோ அந்த இடம் நல்லா டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கவனம்னு இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதை கவனிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நாமளும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னோம்னா, அவங்க ஏதாவது ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, அதை நம்ம சொல்லும்போது அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணும்போது அவங்க வந்து அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கவனித்து கேட்டு அதை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு அது கிளியர் ஆகிடுது. இப்போ இந்த மாதிரி தான் இந்த கவனம்ன்ற விஷயம் வந்து நம்ம மனசை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன் மனசை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம்னா, ஏதோ ஒரு புறத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க. என்கிட்ட ஒருத்தங்க பேசினாங்க, அவங்க வந்து அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. டியூஷன் எடுக்கிறவர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து அவங்க டியூஷன்லேருந்து நின்றுட்டார். அது வந்து அவருக்கு ரொம்ப வந்து என்னடா அது இப்படி அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்மகிட்டேருந்து போயிட்டாங்க, இப்போ அடுத்தது நம்ம வந்து எப்படி பண்ணுறது, நமக்கு வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தராக நின்றுட்டா என்ன பண்ணுறது, நமக்கு வந்து மணி வராமல் போயிடும், நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்ட்டு அந்த மனசை பற்றியான நினப்பு வந்து ரொம்ப அதிகமாகுது. ஏன் அப்படின்னா, கவனம் வந்து உடனே மனசு பக்கம் போகுது. மனசில் வந்து இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு கவனத்தை வந்து மனசை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் வராமல் இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மனசை கவனிக்க கவனிக்க அது இன்னும் நிறைய 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 வந்து நம்மளை வந்து குழப்பத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா ஒரு கவனம்ன்ற விஷயம் வந்து நம்மளை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். அது எந்த இடத்துல நீங்கள் வந்து கவனிக்கிறீங்களோ அந்த இடத்துல டெவலப் பண்ணும். இப்போ மனசை நம்ம கவனித்தோம் அப்படின்னோம்னா மனசை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். டெவலப் பண்ணுறதுன்ற விஷயம் என்னென்னா, அதுக்குள்ளேருந்து நமக்கு தேவையில்லாதது எதையாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த மனசை பார்க்காம வெளியில் புறத்தில் நம்ம கவனத்தை வச்சோன்னு வைங்க. இப்போ அதே டீச்சர் வந்து அந்த பையன் வந்து சரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து போயிட்டாரு, சரி அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு இன்னும் நல்லபடியாக சொல்லி கொடுத்தோம்னா அவங்க போய் இன்னும் வேறவங்கக்கிட்டலாம் சொல்லுவாங்க, இன்னும் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வருவாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் கவனத்தை வச்சாரு அப்படின்னா இன்னும் வந்து நல்லா அவ்வளோ டெவலப் பண்ண முடியும். இந்த கவனம்ன்ற விஷயந்தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. மனசை பற்றி கவனிக்க கவனிக்க நமக்கு நிறைய வந்து அதில் எந்த டெவலப்புமே பண்ண முடியாது. அது நம்மளை வந்து ரொம்ப முடக்கி போட தான் வைக்குமே தவிர அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. வெளியில் நீங்கள் கவனத்தை வைக்கும்போது, புறத்தில் கவனத்தை வைக்கும்போது யாருக்கு என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த கவனம்ன்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sribagavath.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.